சஃபாரி ப்ளூ அப்படின்ற ஒரு பேக்கேஜில் ரெண்டு ஐலாண்டு வரும். அதில் ஃபஸ்ட் ஐலாண்ட் நாங்கள் ஆல்ரெடி விசிட் பண்ணிட்டோம். அந்த இடத்துல நாங்கள் எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா 1 hour 30 minutes வந்து ஸ்பெண்ட் பண்ணோம். அந்த ஐலாண்டில் நாங்கள் நல்லாவே என்ஜாய் பண்ணோம். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இந்த சஃபாரி ப்ளூ பேக்கேஜில். இந்த ஃபஸ்ட் ஐலாண்ட் வந்து எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இந்த குழந்தைங்களாம் பார்த்தீங்கன்னா மூஞ்சில் கொஞ்சம் கூட பயம் தெரியல. நம்ம தண்ணியில் தண்ணி பக்கத்தில் இருக்குது, போட்லாம் கொஞ்சம் ஷேக்கிங்லேயே போச்சு. அவங்க மூஞ்சிலாம் வந்து கொஞ்சம் கூட வந்து பயமே தெரில. நம்ம எனக்கே கொஞ்சம் பயமாக இருந்துச்சு, ஆனால் அவங்க மூஞ்சில் பயமே தெரில. ஆக்சுவலாக வந்து ஆஃப்ரிக்கன் குழந்தைங்க பார்த்தீங்கன்னா பயங்கர ஆக்டிவாக இருப்பாங்க, பயப்படாமல் வந்து அவங்க இருப்பாங்க. நீங்கள் அந்த ரோட்டில் பார்த்தா கூட வந்து பயமே இல்லாமல் நல்லா விளாடுவாங்க. அவங்க பேஸில் வந்து அந்த குழந்தை அந்த பயப்படே பயப்படாது. பஸ்ஸில் வரும்போது பார்த்தீங்கன்னா குழந்தைங்க பயப்படாது, அதுக்கு மட்டும் விளாடவும் போகவும் வரும். ஸோ அங்கே இருக்கிற குழந்தைங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும், நல்லா ஆக்டிவாக இருப்பாங்க. ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். நெக்ஸ்ட் இன்னொரு ஐலாண்ட் போயிட்டுருக்கோம் இல்லையா, அந்த ஐலாண்டில் என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து மரங்கள்லாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ட்ரீஸ் இருக்கும், பெரிய பெரிய மரங்கள் இருக்கும். ஸோ அது கூட நம்ம அந்த மரங்கள்லாம் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும், அங்கே போய் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நமக்கான லன்ச்சு பார்த்திங்கன்னா அந்த ஐலாண்டில் தான் வந்து நமக்கு கொடுப்பாங்க. அந்த லன்ச்சு பார்த்திங்க அப்படின்னா அன்லிமிட்டெட் சீ ஃபுட் அப்படின்ட்டாங்க. அன்லிமிட்டெட் சீ ஃபுட் அப்படின்றத நான் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறீங்க. நாங்கள் என்னென்னலாம் வந்து சாப்பிட்டோம் அப்படின்றத வந்து நீங்கள் வீடியோவில் வந்து பார்க்க போகிறீங்க. எங்கள் இந்த சஃபாரி ப்ளூ இந்த பேக்கேஜை வந்து அவங்க சொல்லும்போதே பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைலைட்டான விஷயம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா மூணு விஷயம் தான் சொன்னாங்க. ஒன்று பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ஐலாண்ட் போவீங்க, அது வந்து உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி கொடுத்துட்டே இருப்பாங்க. எனக்கு ஃப்ரூட்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும், அந்த ஃப்ரூட்ஸ் வந்து நீங்கள் சாப்பிட்டுட்டே இருக்கலாம் அப்படின்னாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்து கலர் ஃபிஷ் வந்து நீங்கள் வந்து தண்ணியில் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், அதில் வந்து கலர் மீன்கள்லாம் நீங்கள் வந்து லைவாகவே பார்க்கலாம், அது கூட நீச்சல் அடிக்கலாம் அப்படின்லாம் வந்து சொன்னாங்க இந்த பேக்கேஜ் வந்து சொல்லும்போதே. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லஞ்சு வந்து உங்களுக்கு வந்து அன்லிமிட்டடு சீ ஃபுட் கொடுப்பாங்க. எனக்கு சீ ஃபுட்டும் ரொம்ப பிடிக்கும், அதனால் உங்களுக்கு அதுவும் அன்லிமிட்டெட். ஃபஸ்ட்டு இப்போ லாப்ஸ்டர்லாம் வந்து நான் இங்கே வந்தால் சாப்பிட்டேன். அக்டோபர்ஸ் லாப்ஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் நான் டேஸ்ட் பண்ணது வந்து ஜான்சிபாரில் தான். அதுவும் வந்து நாங்கள் போயிட்டுருக்கேன் இந்த ஐலாண்டில் தான் வந்து நான் சாப்பிட்டேன் ஃபஸ்ட் டைமு. அதே மாதிரி இந்த ட்ரிப்பு பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே வந்து எனக்கு ரொம்ப நான் ஸ்டார்டிங்கில் கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சரி ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஓகே நம்ம ஐலாண்ட் போக போகிறோம், ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி கடலில் ட்ராவல் பண்ணது பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் போட்டில் வந்து சரி ஓகே கிளம்பு ரொம்ப ஜாலியாகவே இருந்துச்சு. ஆனால் மழைலாம் பெஞ்சிச்சு, கொஞ்சம் இன்ட்ரப்ட் பண்ணிச்சு. பட் இருந்தாலும் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் அங்கேருந்து. ஆனால் அந்த தண்ணியெல்லாம் வந்து போட்லாம் அப்படி ஷேக் ஆச்சு, தண்ணியெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே பயமாயிடுச்சு. ஆனால் அந்த குழந்தைங்களாம் பயம் இல்லாமல் வந்தாங்க, நமக்கு கொஞ்சம் நீச்சல்லாம் தெரியாது. அதெல்லாம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த போட்டில் ஆடுறதை பார்த்து கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. பயமாக இருந்தாலும் வந்து அந்த சீனரிஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு, த்ரில்லிங்காக இருந்துச்சு, ரொம்ப அட்வென்ச்சர் ட்ரிப்பாக வந்து எனக்கு இருந்துச்சு சஃபாரி ப்ளூ. நீங்கள் ஜான்சிபார் டான்சானியாவில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஜான்சிபார் வந்து விசிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஐலாண்டை வந்து நாங்கள் இறங்கிட்டோம். அந்த ஐலாண்ட் பார்த்திங்கன்னா போட்டை எடுத்துகிட்டு போயிட்டு கரையில் வந்து நிறுத்தலை. இந்த மாதிரி ஒரு பாதி தூரம் என்ன பண்ணிட்டான், அதாவது தண்ணி இருக்கும்போதே வந்து போட்டை நிறுத்திட்டாங்க. இங்கேருந்து நாங்கள் ஒரு 20 to 25 minutes வந்து நடந்து தான் வந்து நான் அந்த கரைக்கே நாங்கள் வந்து போனோம். இந்த தண்ணியில் நடக்கிறதும் ஒரு பயமாக தான் இருந்துச்சு. இங்கே பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ஏறிடும், நம்ம ஒரு 4 o'clock மேலே வந்து தண்ணி ஏற ஆரம்பிச்சிருமா அந்த இடத்துல. நீங்கள் இங்கெல்லாம் வந்து நடந்து வர முடியாது, உங்களுக்கு ஆளே முழுகிற அளவுக்கு தான் வந்து இந்த இடத்துல வந்து தண்ணி இருக்கும். இந்த இறக்கிவிட்ட டைம் பார்த்திங்கன்னா ஒரு 12:30 பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்து ஈஸியாக என்ன பண்ணலாம், நடந்து போகலாம். இதே ஒரு 4 o'clock 4:30 மேலே வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஆளே வந்து முழுகிற அளவுக்கு வந்து நான் ஆகும், தண்ணி இருக்கும் பாருங்கள், முடி எல்லாமே போயிட்டுருக்காங்க. நாங்கள் ஒரு 5 o'clock வரும்போதெல்லாம் இந்த கரையில் வந்து கரை போட்டு பார்த்திங்கன்னா அந்த கரைக்கே வந்துடுச்சு. ஸோ இங்கேருந்து நாங்கள் நடந்து போகிற டைம் பார்த்திங்கன்னா ஒரு 25 minutes ஆயிடுச்சு. ஸோ இந்த ஐலாண்டு வந்து நாங்கள் என்ன பண்ணிட்டோம், ரீச் பண்ணிட்டோம். அந்த மாதிரி டென்ட்டு போட்டிருக்காங்க பாருங்கள், அங்கே பார்த்திங்கன்னா இந்த போட்டில் வராங்க இல்லையா, ஒவ்வொரு பேட்ச் பார்த்திங்கன்னா அந்த டென்ட்டில் போய்ட்டு அங்கே போய் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுட்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுக்கு பின்னாடியே வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து அந்த உங்களுக்கு வந்து ஃபுட்டு பார்த்திங்கன்னா அந்த சீ ஃபுட் ஃபுல்லாகவே பின்னாடி வந்து சமையல் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அங்கேருந்தால் நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாகவே வரும். அதில் பார்த்திங்கன்னா மசாலா கிசாலா எதுவுமே இருக்காது, ஜஸ்ட் அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஜஸ்ட்டு வந்து வறுத்து கொடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. இதை பாருங்கள் பின்னாடி அந்த கீத்து கொட்ட மாதிரி இருக்குது பாருங்கள், அதுக்கு பின்னாடி தான் வந்து அவங்க வந்து செஞ்சிட்ருக்காங்க. ஸோ அங்கேருந்தால் நமக்கு இங்கே பாருங்கள் பேட்ச் பேட்சாக உட்காந்துருக்காங்க பாருங்கள், இந்த இடத்துல தான் வந்து நமக்கு வந்து ஃபுட்டு வந்து கொடுக்க போகிறாங்க. எங்களுக்கு அலாட் பண்ணது இந்த டென்ட்டு தான், இந்த டென்ட்டில் தான் வந்து நாங்கள் வந்து உட்காந்து வந்தோம். ஒரு 12 members இன்னொரு குழந்தைய கூட வந்தவங்க வந்து வேறு ஒரு டென்ட்டுக்கு சென்ட் பண்ணிட்டாங்க. எங்கள் டென்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு 5 members மட்டும் தான் இந்த டென்ட்டில் வந்து நாங்கள் உட்காந்தோம். இவர் நம்ம கூட வந்த ஃப்ரெண்டு இவர் பாருங்கள், இதுதான் வந்து அந்த சீ ஃபுட்டு. அது
இங்கே இருக்கிறது பாருங்கள், இது மட்டும் கிடையாது, நம்ம எவ்வளோ கேட்டாலும் என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருப்பாங்க. சைட்டில் இருக்கிறவர் பார்த்தீங்கன்னா யூகேலேருந்து வந்திருக்கார், ஜான்சிபாருக்கு. அவர் பேர் ஜான். அவர் நம்ம கூட வந்து ஜஸ்ட்டு நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க. பாருங்கள், ப்ரான் இருக்குது அந்த பெருசாக இருக்கிறது, லாப்ஸ்டர், இந்த பீலி பீலி அப்படின்வாங்க, அந்த சிப்ஸ்காவ் அப்படின்றது ரொம்ப ஃபேமஸ். டன்சானியா வந்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி இருக்குது பாருங்கள், அது ரொம்பவே ஃபேமஸ். எந்த ஹோட்டல் போனாலும் அந்த சிப்ஸ்காவ் அப்படின்றது ரொம்பவே வந்து ஃபேமஸ். ரைஸும் கொடுத்தாங்க, ரைஸ் இருக்குது பாருங்க, ரைஸ் வந்து இப்படி தான் கொடுப்பாங்க, அதில் பீலி பீலி அப்படின்னு இருக்குது பாருங்க, காரமாக இருக்கும். நம்ம ஊரில் அந்த கார சட்னி சொல்கிறாங்க இல்லையா, அந்த கார சட்னி மாதிரி அது வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். பட் வந்து கொஞ்சமாக வச்சு தான் சாப்பிடணும், நம்ம ரைஸ் வச்சு சாப்பிட்லாம். அந்த சிப்ஸ்காவ் பாருங்கள், இது வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் நம்மள சொல்லுவோம். அங்கே இங்கே வந்து எந்த ஹோட்டல் போனாலும் சிப்ஸ்காவு, சிப்ஸ் மயாயி, சிப்ஸ் மயாயி அப்படின்னா வந்து அது கூட வந்து எக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சேர்த்து வந்து கொடுப்பாங்க. இது வந்து அப்படியே கொடுப்பாங்க, இதில் தான் பிலி பிலி ஆட் பண்ணி சாப்பிட்லாம் பாருங்கள். ஆக்டோபஸ் அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது, அது சாரி ஆக்டோபஸ் சாரி அது இல்லை, எனக்கு வந்து லாப்ஸ்டாருன்றாங்க பாருங்கள், அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து எங்களால் சாப்பிடவே முடியல, சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம் நாங்கள். லாப்ஸ்டர் நான் ஒரு மூணு சாப்பிட்டேன், மூணு லாப்ஸ்டர் நான் வந்து சாப்பிட்டேன், என்னால் அதுக்கு மேலே என்னால் சாப்பிட முடியல. அதுக்கப்புறம் ரெண்டு லாப்ஸ்டர் நாங்கள் என்ன பண்ணோம், பார்சல் வாங்கிட்டோம். ஸோ அங்கேருந்து ஏன்னா எங்களுக்கு நிறைய எடுத்து வந்து வச்சுட்டாங்க, அதை மறுபடியும் அவங்க ரிட்டர்ன் எடுத்துகிட்டு போகல, மேபி எங்களுக்கு பேக் பண்ணி கொடுங்க அப்படின்னோடனே ஒரு அந்த பேக் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க கொடுத்துட்டாங்க. டின்னர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நாங்கள் இந்த ப்ரானு, இந்த சிப்ஸ்காவும் பேக் பண்ணி கொடுத்தாங்க. சிப்ஸ்காவும் அந்த என்னென்னலாம் இருக்கோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க. பேக் பண்ணி கொடுத்தோன்னே நாங்கள் இந்த டின்னராகவும் என்ன பண்ணிட்டோம், இந்த ஃபுட்டை வந்து நாங்கள் என்ன பண்ணிட்டோம், யூஸ் பண்ணிக்கிட்டோம் பாருங்கள். அதே மாதிரி நாங்கள் சாப்பிட்டு முடிச்சதும் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து விட்டு ரவுண்டு கட்டியிருக்கோம் அப்படின்னு பாருங்கள். நம்மளுங்க ஃப்ரீயாக எனக்கெல்லாம் நம்ம ஃப்ரீ அன்லிமிட்டட்னோடனே எல்லோரும் விட்டு அங்கே பாருங்கள், அந்த சைடு ரெண்டு இருக்காங்க, அவங்க டன்சானியன் கேள், அவங்க அவங்க இங்கே லோக்கல் தான், அவங்க அவங்க டன்சானியாலேருந்து இங்கே ஜான்சிபார் வந்து பட்டு இந்த சஃபாரி ப்ளூக்காக வந்துருந்தாங்க. பாருங்கள் நாங்கள் லாப்ஸ்டரோட ஓடு மட்டும்தான் இருக்குது, அப்போனா எந்த அளவுக்கு வந்து ரவுண்டு கட்டி சாப்பிட்ருப்போம் அப்படின்றத பாருங்கள். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு ஒரு டூரிசம் பிளேஸ் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஜூட் பேக்ஸு, இந்த மாதிரி வுட் ஐட்டம்ஸ், பிளாக் வுட்டு ஐட்டம்ஸ் வந்து ஸ்டாச்சுஸ் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா விற்பனை பண்ணுவாங்க. டூரிசம் பிளேஸ் இந்த மாதிரி எங்கே போனாலும், அதாவது ஜான்சிபார் இல்லை டன்சானியா நீங்கள் ஒரு டூரிசம் பிளேஸ் போகிறீங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி ஒரு அந்த வுட் ஐட்டம்ஸ், இந்த மாதிரி வுட் ஐட்டம்ஸ் வந்து நீங்கள் எல்லா இடத்துலையுமே பார்க்கலாம். என்ன ஒன்று அப்படின்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும், 3 times 4 times வந்து இந்த வுட் ஐட்டம்ஸ் எல்லாமே காஸ்ட்லியாக இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா டன்சானியாவில் நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து மில்லிமானி சிட்டி பக்கத்தில் ரைட் சைட் மொயிங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது, அந்த ஏரியா போனீங்க அப்படின்னா வந்து ரொம்பவே சீப் ரேட்டில் நீங்கள் என்ன பண்ணலாம், வுட் ஐட்டம்ஸ் வாங்கலாம். நான் பார்த்தீங்கன்னா நான் ஊருக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் வந்து வுட் ஐட்டம்ஸ் வாங்கினேன், ஏன்னா வெயிட் அதிகமாக ஆகுன்றதுனால வுட் ஐட்டம்ஸ்லாம் வந்து கொஞ்சம் தான் வாங்கினேன். பட் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அங்கே போய்ட்டு வாங்கலாம். அந்த ஐலாண்டில் பார்த்தீங்கன்னா சொன்னால் இல்லையா மரங்கள், ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய இந்த மாதிரி மரங்கள் இருக்கும், உள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பெரிய மரங்கள்லாம் இருக்கும், ஸோ இந்த மாதிரி இருக்கும், நம்ம போய் ஃபோட்டோஸ் ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். மற்றபடி வேறு எதுவும் ஸ்பெஷலாக இந்த ஐலாண்டில் இல்லை. நம்ம அந்த தண்ணியில் வந்து ட்ராவல் பண்ணுவோம், அங்கே ஃப்ரூட்ஸு இந்த மாதிரி சீ ஃபுட்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நம்ம கிளம்புவோம். ஆக்சுவலாக இங்கே இப்போ நான் கிளம்புறோம், முடிச்சிட்டோம் நாங்கள். இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 4:30 ஆகுது, ஒரு 5:00 வந்து வர சொல்லியிருக்காங்க, போட்டுக்கு வந்துருங்க, 5:00 வந்துருங்க, ஏன்னா தண்ணி அதிகமாக ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இப்போ 4:30 ஆகுது, நாங்கள் அப்படியே சும்மா அப்படி ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு சும்மா அப்படி நாங்கள் என்ன பண்ணுறோம், அந்த போட்டை நோக்கி தான் வந்து அந்த மூடி போகிறாங்க பாருங்கள், எல்லாமே நம்ம குரூப்பில் வந்தவங்க தான் முன்னாடி வந்து போயிட்டுருக்காங்க. ஸோ நாங்கள் ரிட்டர்ன் ஆகிட்டோம், ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் எல்லா போட்டும் ஆகுது, எல்லாம் ரிட்டர்ன் ஆகிட்டோம். ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த சைடில் பாருங்கள், இந்த சைடில் நாங்கள் போகும் இவங்க எல்லாம் எங்கள் கூட வந்தவங்க தான் பாருங்கள், இது ஒரு ஃபேமிலி பாருங்கள், எல்லாமே அந்த போட்டில் இருக்கவங்களாம் ஒவ்வொரு அந்த சஃபாரி ப்ளூன்ற பேக்கேஜில் வந்தவங்க தான் சைடில் இருக்காங்க பாருங்கள், அந்த சைடில் இது அந்த சைடில் பாறைலாம் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து நாங்கள் போகும்போது தான் பார்த்தோம், வரும்போது போகும்போது வேறு ரூட்டில் போனாங்க, ரூட்டில் போகும்போது பார்த்த அந்த பாறைலாம் பார்க்குறது கொஞ்சம் அந்த விஷுவல்ஸ் வந்து எங்களுக்கு நல்லா இருந்துச்சு. காலையில் வந்ததுக்கும் இப்போ நாங்கள் போகிற டைம் பார்த்திங்க அப்படின்னா வந்து அலைகள் பார்த்திங்க அப்படின்னா வந்து ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு, போட்டே வந்து ஷேக்கிங்லேயே தான் போச்சு.
போட்டு வந்து ஷேக்கிங்லேயே தான் போச்சு. ரொம்பவே கொஞ்சம் பயமாக இருந்துச்சு எனக்கு, என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஆனால் அவங்களாம் வந்து எப்பயுமே சர்வசாதாரணமாக இதெல்லாம் பார்த்துருப்பாங்களுக்கு. ஸோ நமக்கு இது புதுசுன்றதுனால கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. போட்டு நல்லாவே வந்து ஷேக்கிங்லேயே போச்சு. நெக்ஸ்ட்டு இவங்க என்ன அந்த வண்டி அந்த போட்டை ஓட்டுற என்ன பண்ணோம் அப்படின்னா, நடுவில் வந்து என்ன பண்ணுவோம், போட்டை ஆஃப் பண்ணுறோம். போட்டு ஆஃப் பண்ணிட்டு நம்ம வந்து நோ பெட்ரோல் சாரி நோ டீசல் அப்படின்றோம். நம்மளை வந்து ஃபன் பண்ணுறதுக்கு நமக்கு பயம், ரெண்டு இந்தமாதிரி த்ரீ டைம்ஸ் வந்து ஃபன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணிட்டான்னா, நடுவில் நல்லா போட்டு ஆடும்போது ஆஃப் பண்ணிட்டான். ஆஃப் பண்ணிட்டு இந்த மாதிரி நோ டீசல் அப்படின்ட்டான், நமக்கு ரொம்ப பயமாக போச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஃபன்னாக வந்து நாங்கள் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு த்ரீ டைம்ஸ் இந்த மாதிரி பண்ணி பண்ணி தான் வந்து எங்களை வந்து கூப்பிட்டு போனாங்க. பாருங்கள் இந்த இந்த உங்களுக்கு ஃபஸ்ட் ஐலாண்டுக்கும் இந்த ஐலாண்டு நீங்கள் அந்த கடல் அலைகள் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். இது பார்க்கறதுக்கு தான் தெரியுது, ஆனால் போட்டில் உட்காரும்போது ஃபுல் ஷேக்கிங்கில் தான் இருந்துச்சு. எங்களால் வீடியோஸ் கூட எடுக்கிறதுக்கே பயந்தோம், ஏன்னா வந்து வீடியோஸ் எடுக்கும்போது ஷேக்கிங்கில் வந்து மொபைல் ஊந்துற போகுது அப்படின்னு நினச்சி நாங்கள் என்ன பண்ணோம், அந்த வீடியோஸ்லாம் வந்து எடுத்துருந்தோம். கொஞ்சம் பயந்து தான் வந்து வீடியோஸ் கண்டிப்பா சஃபாரி ப்ளூ அப்படின்றது வந்து ஜான்சிபார் வந்து எங்க வேணா போங்க, கிறிஸ்டன் ஐலாண்டு போங்க, அக்வாரியம், லுங்கி பீச், அப்புறம் வந்து டால்ஃபின் வந்து இந்த ஏரியாவில் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் டால்ஃபின் நான் போகும்போது இது வரைக்கும் ஒரு டால்ஃபின் கூட பார்க்கல, பட் டால்ஃபினும் இருக்குது, இதை நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னாங்க, நான் பார்க்கல. அவன் தெரியுறான். நீங்கள் வந்து ஜான்சிபாரில் சஃபாரி ப்ளூ அப்படின்றத மிஸ் பண்ணிங்கன்னா அந்த டூர் போகிறதே வேஸ்ட் தான் என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா அதுதான் உங்களுக்கு வந்து கடைசி வரைக்கும் ஒரு பெரிய மெமரிஸை வந்து கொடுக்கும். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள்லாம் போயிட்டு பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அந்த பிசன் ஐலாண்டு, பரக் அக்வாரியம், லுங்கி பீச்சு, ஸ்பைஸ் ஃபார்ம், இதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இந்த சஃபாரி ப்ளூன்றது ஒரு லாஸ்ட் ஒரு ஒன் இயராக தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த பேக்கேஜ். கண்டிப்பாக நீங்கள் டான்சானியில் இருந்தீங்கன்னா, அதுவும் ஜான்சிபார் நீங்கள் போய் விசிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கண்டிப்பாக வந்து சஃபாரி ப்ளூன்றது தான் உங்களை ஆப்ஷனில் நம்பர் ஒன்னாக இருக்கணும். அதுக்கான டூருக்கான பேக்கேஜ் எவ்வளோன்னா 50,000 ஷில்லிங்ஸ். டாலர்ஸில் பே பண்ணாதீங்க, டாலர்ஸ் என்ன பண்ணுங்கள் ஷில்லிங்ஸாக மாற்றி வச்சுக்கிட்டு பே பண்ணுங்கள். இந்த குழந்தை பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது. ஸோ நம்ம கூட தான் வந்து என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க. அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.